ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆரிஜின் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இந்த ஆரிஜின் வீடியோவை நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கேப்டன் ஹைட்ரா அப்படின்ற அந்த வருஷனோட ஆரிஜின் வீடியோ போடுங்க போடுற நம்பர் தான் அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப வீடியோக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்காரு, பட் என்னால் வீடியோ ரொம்ப நாளாக போட முடியல. ஸோ அதனால் லேட் ஆனதுக்கு ரொம்பவே சாரி ப்ரோ. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கேப்டன் ஹைட்ரா அப்படின்ற இந்த கேரக்டர் இருக்கார்ல, இந்த கேரக்டருக்கான ஆரிஜின் ஸ்டோரி ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஆரிஜின் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இந்த கேப்டன் ஹைட்ரா அப்படின்றவர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஒரு ஆல்டர்னேட் நிலையில் இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் ஹைட்ரா. இந்த யூனிவர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக ஷீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவங்க ஆக்சுவலாக ஒரு ஆம்னிபோட்டன்ட் சைல்டு. இவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெட் ஸ்கல் அப்படின்ற அந்த ரெட் ஸ்கல் இருக்காங்களோ அவரோட ஒரு ஆல்டர்னேட் வேர்ஷனை இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல கோபிக்கு தெரியாது இது தனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல இந்த ஆல்டர்னேட் வேர்ஷனாக கிரியேட் பண்ணிருக்கல் இருக்கார்ல, ஸோ அவர் இவரை கண்ட்ரோலில் எடுத்து அந்த இடத்துல இவரோட இன்னொரு வேர்ஷனை கிரியேட் பண்ண சொல்கிறாரு. ஸோ அப்போ வேற வழியே இல்லாமல் இன்னொரு ஆல்டர்னேட் டைம் லைன் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல தானே ஒரு வேர்ஷனை கிரியேட் பண்ணுறாரு, ஸ்டீவ் ராஜர்ஸோட ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன். அந்த ஆல்டர்னேட் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்டன் ஹைட்ரா. இவர் எப்படி கேப்டன் ஹைட்ராவா மாறுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இவர் அந்த புது டைம் லைன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் ஸ்டீவ் ராஜர்ஸா தான் இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இவருக்கு 6 இயர்ஸ் இருக்கும்போது அப்ப இவர் ஹைட்ராவோட ஒரு கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா எலிசா சென்சார். ஸோ இவங்களை நீ வந்து பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் அந்த இடத்துல இவரால் அந்த மிஷனை முடிக்க முடியல. ஆனாலும் அந்த இடத்துல ஸ்டீவை கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்ரா ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல இவரை ஒரு ஹைட்ரா சோல்ஜராக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அதுக்காக அந்த இடத்துல ஒரு நிறைய ரேடியேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த விதமான மூவிஸ்லாம் இவருக்கு போட்டு காமிச்சு பயங்கரமாக இவரோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி அந்த இடத்துல நீ இதுவாக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேன் ஹூ. ஸோ இவர் ஆக்சுவலாக 1934ல இவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்ரா சோல்ஜரை மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியுமே அந்த இடத்துல இவர் மாறாமல் தான் இருக்கார். ஒரு சில விஷயங்கள்ல இவர் அவங்களால மாற்ற முடியல. ஆனாலுமே டேனியல் விச் ஹெல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கன், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஹைட்ரா சோல்ஜரை மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட மிஷன்ஸ்க்கு இவரை அனுப்பி அந்த இடத்துல, ஏன்னா ஹிட்லர் தானே அப்போ வேர்ல்டு வார் டைம்ல இருப்பாரு, ஸோ அதனால வேர்ல்டு வார் 2 டைம்ல இவரை அந்த இடத்துல அனுப்பி நிறைய சோல்ஜர்ஸ பிரெயின் வாஷ் பண்ணி ஹைட்ராவோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சோல்ஜர்ஸா மாத்த வச்சு அதுக்கு இவரை ஒரு கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேப்டன் ஹைட்ராவா மாறுறாரு. பட் இவரோட கேப்டன் ஹைட்ராவாக மாறினதுக்கு அப்புறமா இவர் நிறைய விஷயங்களை செய்யறாரு, நிறைய இடங்களை இவர் கேப்சருமே பண்றாரு. ஸோ இவரை பத்தி உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இவரோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த இடத்துல இவரோட ஆரிஜின், இவர் எப்படி கேப்டன் ஹைட்ராவா மாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இவரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எப்படி கேப்டன் அமெரிக்காவுக்கு பவர்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி பவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்குமே இருக்கும். ஏன்னா இவர் உடம்புக்குள்ளயுமே சேம் அதே சோல்ஜர் சீரம் தான் இருக்கும். அந்த சீரம் இருக்கிறதுனால ரொம்பவே பவர்ஃபுல்லா இவரால் ஃபைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த அக்வாபேட்டிக் அதே மாதிரி வெப்பன்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா இவரால் ஹேண்டில் பண்ண முடியும். மெயினா அந்த ஷீல்டு, அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி இவரால் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ண முடியும். இவரோட பவர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காக்கு என்ன மாதிரி பவர்ஸ் தான் இருக்கோ அதே மாதிரி பவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்குமே இருக்கு. இதே இங்க வீக்னஸ் இருக்கா நம்ம நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆமாங்க, சோ இவருக்கு வீக்னஸ் இருக்கு. லைக் எப்படி சொல்லலாம், நார்மல் ஹியூமனுக்கு ஒரு சில வீக்னஸ் தான் இருக்குல்ல, அந்த ஒரு வீக்னஸ் தான் இவருக்குமே இருக்கு. பட் என்னதான் இவர் உடம்புக்குள்ள சோல்ஜர் சீரம் இருக்கு, இவர் ரொம்ப வருஷம் இவர் வாழ்வாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட, ஒரு சில வீக்னஸ் இவருக்குள்ளயுமே இருக்கு, நார்மல் ஹியூமன் கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் ஹைட்ரான்ற இந்த கேரக்டர் ரொம்பவே கம்மியான காமிக்ஸ்ல தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீசனால இவரோட காமிக் ஆரிஜின் ஸ்டோரி ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தான். ஸோ அந்த ரீசனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒருவேளை இவரோட காமிக் புக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் பிரணவ் பிரைம் டைம்.